அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அப்லோட் பண்ணுற வீடியோ டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும்னா இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுக்கு பக்கத்தில் வந்து மேலே ஆள்னு இருக்கும். ஸோ இந்த ஆள் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆள் அப்படிங்கிறத கொடுத்தா தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மேக்ஸில் சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, சிம்பிளிஃபிகேஷனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாமே என்னென்னு பார்த்தோன்னா டைப் ஒன் மாடல் சம்மு தான். ஸோ இந்த டைப் ஒன்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ரெண்டு கண்டிஷன் செக் பண்ணணும். சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கொடுத்துருக்க சம்மளில் எல்லாத்துலேயும் பார்த்தோம்னா ஒன்று இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா ஒன்று இருக்குது, இங்கேயும் ஒன்று இருக்குது, இங்கேயும் ஒன்று இருக்குது, இங்கேயும் ஒன்று இருக்குது, எல்லா இடத்துலையும் பார்த்தோம்னா ஒன்று கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ அடுத்து இது ஃபஸ்ட்டு கண்டிஷன். அடுத்து ரெண்டாவது என்னன்னு பார்த்தோம்னா இங்கே ப்ளஸ் கொடுத்துருக்காங்களா மைனஸ் கொடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணணும். ஸோ மேலே இருக்கிறது எல்லாமே மைனஸ் இருக்குது, அடுத்து எல்லாமே என்னான்னு பார்த்தோம்னா ப்ளஸில் இருக்குது. சரிங்களா, ஸோ டைப் ஒன்றை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கண்டிஷன் செக் பண்ணணும், ஒன்று கொடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணணும், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இருக்கா மைனஸ் இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ இதில் நோட் மாதிரி போட்டு எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து எக்ஸாம் போகிறப்ப ரிவிஷன் பண்ண ஈஸியாக இருக்கும். சரிங்களா, ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கிறது என்னென்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு 1 - 1/2 இன்ட்டு 1 - 1/3 இன்ட்டு 1 - 1/4 இப்படியே அப் டு எது வரைக்கும் போகுதுன்னா 1 - 1/n வரைக்கும் போகுது. சரிங்களா, ஸோ இதுக்குரிய ஃபார்முலா என்னென்னு பார்த்தோன்னா 1/n. சரிங்களா, அது ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், ஷார்ட்கட் சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து பார்த்தோன்னா 1/2 இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க, இங்கே 1/2 பதில் என்ன பண்ணியிருக்காங்க 1/3 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 1 - 1/3 இன்ட்டு 1 - 1/4 இன்ட்டு 1 - 1/5 டாட் 1 - 1/n. ஸோ அது வரைக்கும் முடிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 2/n. அடுத்து மூணாவது டைப்பு பார்த்தோம்னா 1/3 பதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1/4 கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்போ 1 - 1/4 இன்ட்டு 1 - 1/5 இன்ட்டு 1 - 1/6 இது அப் டு 1 - 1/n வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3/n. சரிங்களா, ஸோ இது நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே வந்து பார்த்தோம்னா 1 - 1/2. ஸோ இங்கே வந்து 2 இருக்குது. ஸோ இங்கே 2 இருந்தாலே என்ன பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா பகுதியில் 2 இருந்துச்சுன்னா தொகுதியில் என்ன எழுதுன்னு பார்த்தோம்னா 1 எழுதணும். சரிங்களா, 1/n. ஸோ பகுதியில் 2 இருக்குது, தொகுதியில் என்ன எழுதியிருக்கோம் 1 எழுதியிருக்கோம், கீழே வந்து n தான். அடுத்து இங்கே பகுதியில் வந்து பார்த்தோம்னா 3 இருக்குது, அப்போ தொகுதியில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 2 வரும், ஒன்றை குறைச்சி எழுதணும். சரிங்களா, கீழே 3 இருந்துச்சுன்னா மேலே வந்து ஒன்றை குறைச்சி எழுதிக்கோங்க. அப்போ கீழே 3 இருக்குது, மேலே என்ன இருக்குது, அப்போ 2/n வரணும். அடுத்து கீழே பகுதியில் வந்து 4 இருக்குது, அப்போ ஒன்றை குறைக்கணுமா, ஒன்றை குறைச்சோம்னா என்ன வரும் 3/n வரும். சரிங்களா, அப்போ 1/n, 2/n, 3/n. ஸோ இது கண்டிஷன் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்டார்டிங்கில் 1 இருக்கணும், எல்லா நம்பரில் என்னென்னு பார்த்தோன்னா மைனஸ் இருக்கணும். சரிங்களா, 1 - 1 - 1 - இருக்கணும். ஸோ அடுத்த சம் 1 + 1/2 - 1 + 1/3 - 1 + 1/4 இன்ட்டு 1 + 1/n வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா n + 1/2. சரிங்களா, n + 1/2. ஸோ இங்கே எல்லாமே என்ன கொடுத்துருந்தாங்க மைனஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ மைனஸ் கொடுத்துருந்தாலே என்ன வரும் 1/n, 2/n, 3/n வரும். இதே இடையில வந்து பார்த்தோன்னா ப்ளஸ் கொடுத்துருந்தாங்கன்னா, ஸோ இடையில ப்ளஸ் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா n + 1/2. சரிங்களா, ஸோ இது அடுத்த மாடல். அடுத்து இதிலே லாஸ்ட் மாடல் என்னென்னு பார்த்தோம்னா இங்கே 1 கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ இந்த கண்டிஷன் வந்துருச்சா. ஸோ மேலே எல்லாமே 1 கொடுத்துருக்காங்க, இடையில எல்லாமே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா ப்ளஸ் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ்ன்ட்டு. ஸோ கீழே வந்து பார்த்தோம்னா 1 - 1 × 2 அடுத்து ப்ளஸ் 1 - 2 × 3 அடுத்து ப்ளஸ் 1 - 3 × 4 அப் டு 1 - n - 1 × n கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ இது வந்து பார்த்தோம்னா இங்கே எப்படி போகுதுன்னு பாருங்கள், 1 × 2. ஸோ இங்கே முடிஞ்ச நம்பர் தான் இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கும், 2 × 3. இங்கே 3 முடியுது, இங்கே அடுத்த நம்பர் ஸ்டார்ட் ஆகிருக்கும் 3 × 4. அப்போ இங்கே 4 × 5 போயிருக்கும். ஸோ இதுக்குரிய ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா n - 1 / n. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து பார்த்தோன்னா 1 - 4 × 5 முடிச்சிட்டாங்க. ஸோ இதோட சம்மு கேட்டாங்கன்னா n - 1 அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா இங்கே 4, என்னங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா 5. சரிங்களா, அப்போ முன்னாடி இருக்க நம்பர் மேலே வரணும், பின்னாடி இருக்க நம்பர் கடைசியில் வரணும். அப்போ இதுக்குரிய ஆன்சர் என்னென்னு பார்த்தோம்னா 4/5. ஸோ இப்போ பார்த்த டாப்பிக்கு எல்லாமே என்னென்னு பார்த்தோம்னா சம் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே வந்து 1 கொடுத்துருக்காங்க. டைப் 1 பொறுத்த வரைக்கும் என்ன பார்க்கணும், 1 கொடுத்துருக்காங்களா ப்ளஸ் மைனஸாக செக் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தோம்னா 1 கொடுத்துருக்காங்க, எல்லா சம்மளையும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 1 இடையில வந்து பார்த்தோம்னா மைனஸ் கொடுத்துருக்காங்க, அப்போ 1 - வந்துருச்சு, இது டைப் 1 தான். ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது என்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, 2 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2 ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலே நம்ம என்ன பண்ணியிருக்கணும், 1 குறைச்சி எழுதிக்கணுமா, அப்போ 1/n எழுதிக்கணும். சரிங்களா, அப்போ n-ங்கிறது என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே இருக்க கடைசி நம்பர் தான் n-னு சொல்லுவாங்க. அப்போ இதுக்குரிய ஆன்சர் என்னான்னு பார்த்தோம்னா 1/200. சரிங்களா, ஆன்சர் வந்து 1/200, ஆப்ஷன் சி. அடுத்து மாடல் 2-க்குரிய சம்மு. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா 1 - 1/3 - 1 - 1/4 - 1 - 1/5 அப் டு 1 - 100 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா,
ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா மைனஸ் இருக்குது, ஒன்று இருக்குது, கீழே என்ன கொடுத்துருக்காங்க, மூணில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மூணில் ஸ்டார்ட் பண்ணாலே என்ன பண்ணியிருக்கணும், மேலே ஒன்று குறைச்சி எழுதிக்கணுமா, அப்போ 2/n எழுதணும் சரிங்களா. அப்போ இங்கே 2 மேலே இருக்கும், எண்ணுங்கிறது என்ன வரும், இங்கே கொடுத்துருக்க லாஸ்ட் நம்பர், இங்கே கொடுத்துருக்க லாஸ்ட் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 100 கொடுத்துருக்காங்க. அப்போ 2/100 வரும், இதை அடிச்சிட்டோம்னா 1/50 வரும். அப்போ இதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி, 1/50. அடுத்து மூணாவது மாடலுக்குரிய சம்மு. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா 1+1/2 பெருக்கல் 1+1/3 பெருக்கல் 1+1/4 பெருக்கல் .. 1+1/120 வரைக்கும் கொடுத்துருக்காங்க சரிங்களா. மேலே பார்த்தது எல்லாமே என்ன கொடுத்துருந்தாங்க, மைனஸில் கொடுத்துருந்தாங்க, இங்கே வந்து ப்ளஸில் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்போ ப்ளஸில் இருந்தாலே நமக்கு என்ன வரும், மேலே வந்து எண் வந்துடணும். இப்போ மேலே n+1/2 சரிங்களா. ஸோ இதுதான் இதுக்குரிய ஃபார்முலா. அப்போ வந்து பார்த்தோன்னா இங்கே எண் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 120 கொடுத்துருக்காங்க. அப்போ 120+1/2 இதை ரெண்டே கூட்டோம்னா 121/2. ஸோ இதை அடித்தோம்னா என்ன வரும்னு பார்த்தோன்னா 60.5 வரும் சரிங்களா. ஸோ 121/2 போட்டோம்னா 60.5. அப்போ இதுக்குரிய ஆன்சர் என்னான்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் பி, 60.5. ஸோ அடுத்து மாடல் 4 சம்மு, எக்ஸாம்பிள் சம்மு. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா 1/2+1/6+1/12+1/20 கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ நம்ம மாடல் 4 என்ன பார்த்துருப்போம்னு பார்த்தோம்னா 1/(1)(2), இடையில வந்து ப்ளஸ் இருக்கும், 1/(2)(3), இங்கே முடிஞ்ச நம்பர் இங்கே ஸ்டார்ட் ஆயிருக்கும். அடுத்து வந்து பார்த்தோம்னா 1/(3/4). ஸோ இந்த மாடல் தான் வந்து பார்த்தோம்னா கடைசியாக பார்த்துருப்போம், சேம் சம்பு தான், ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா 2 நம்பரை பெருக்கி கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், பெருக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ 1×2 = 2, 2×3 = 6, 3×4 = 12 சரிங்களா. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெருக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அதை நம்ம பிரித்து எழுதிக்கலாம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 1/2 எப்படி எழுதுனா 1×2 எழுதலாம், இடையில வந்து ப்ளஸ்ஸு. அடுத்து 1/6 எப்படி எழுதலாம், 1×2×3 எழுதலாம். அடுத்து ப்ளஸ்ஸு 1×3×4 எழுதலாம், ப்ளஸ் அப் டு இப்படியே போனோம்னா 132. ஸோ 132 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 11×12 தான் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 132. ஸோ இதோட கூடுதல்லாம் நமக்கு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மேலே வந்து பார்த்தோம்னா 1 கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி கீழே வந்து பார்த்தோன்னா இங்கே முடிஞ்ச நம்பரே கண்டினியூ ஆகுது என்ன பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே லாஸ்ட்டாக முடியிற நம்பர் மேலே வரணும், அடுத்து இங்கே இருக்க நம்பர் கடைசியில் வரணுமா. ஸோ லாஸ்ட்டாக இங்கே முடியிற நம்பர் என்ன இருக்குது, 11, அடுத்த நம்பர் என்ன இருக்குது, 12. ஸோ இதுதான் இதுக்குரிய ஆன்சர் சரிங்களா. 11/12 ஆப்ஷன் சி தான் இதுக்குரிய ஆன்சர். ஸோ இது நார்மலாக பார்த்தோம்னா ஃபார்முலா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா n-1/n இருக்கும். ஸோ இங்கே எண்ணுங்கிறது பார்த்தோம்னா 12, அப்போ 12-1 = 11 சரிங்களா. ஸோ இங்கே லாஸ்ட் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் வந்து பார்த்தோம்னா மேலே போயிடணும், அதுக்கு அடுத்த நம்பர் இருக்கிறது கீழே வந்துடணும். ஆன்சர் 11/12. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.